हेलो फ्रेंड्स इनके पेरेंटिंग सीरीज वे टाइम मैनेजमेंट एपी सोलिक नम्बर किड्स के अब ना सोलदे वे सिंपल आक्टिविटी वीटल वो नम्बर डे टू डे आक्टिविटी वे एपी टीच पड़ना अब बिकॉज नम्बर टीवल पाटे अड्वटमेंट पाटे नरिया स्पेंड पड़ी वांगिकमे वह सीकर नम्बर चिल्ड्रनो इंट्रस्ट वह कड़सल पाती नम्बर और चिन्ह ईटम वा विटा सो அதிகமா வந்துட்டு நான் கிரியேட்டிவிட்டி வந்து வளக்குறேன் என்னோட சில்ட்ரனுக்கு வந்துட்டு நான் டைவர்சிட்டி சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன் இதை சொல்லித்தரேன்ட்டு நிறையா ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்மளோட இன்ஹரண்ட் டேலண்ட் வச்சு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வச்சு எப்படி சொல்லித்தரலாம் அப்படிங்கிறது தான் நான் எல்லா சீரீஸ் எல்லா எபிசோட்ஸ்லையுமே சொல்ல போகிறேன் ஸோ இன்றைக்கும் நம்ம சின்ன சின்ன டாஸ்க்ஸ் மூலமாக சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் மூலமாக டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம சில்ட்ரனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு சொல்ல போகிறேன் இப்போ நம்ம கண்டென்ட் கொள்ள போகலாம் First of all, time management அப்படிங்கிறது இட்ஸ் நாட் மல்டி டாஸ்கிங் டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம மல்டி டாஸ்கிங் ஈஸியாக பண்ணலாமே ஒழிய டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் மல்டி டாஸ்கிங் இஸ் நாட் சேம் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஆஸ் ஒரு கிட்ஸுக்கு 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற கிட்ஸ் 2 to 3.5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற ப்ரீ ஸ்கூலர்ஸ்க்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம வந்துட்டு மெயினாக வந்துட்டு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு 4 முக்கியமான விஷயம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் 4 முக்கியமான விஷயம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு டீச் தெம் டு வெயிட் அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து உடனே வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க இப்போவே வேணும் அடப்பிடிப்பாங்க அப்படி அடம் பிடிச்சாலும் அதை உடனே கொடுக்காம அவங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுங்க அதை எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் ஏற்கனவே நீங்கள் கிளாக்ல வந்துட்டு இந்த நீடில் வந்து ஒரு 5 வர வரைக்கும் வெயிட் பண்ண ஒரு இந்த நம்பர் வர வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு லைக் நைட் சன்செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க லைட் ஆஃப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்புறமா நம்ம வந்து இந்த விஷயம் பண்ணலாம் இல்லை மார்னிங் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்போ இந்த விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க இல்லை கேலண்டர்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு ஒரு டேட்டாக ஸ்ட்ரைக் பண்ணி இந்த டேட் வர அப்போ நான் உனக்கு இதை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி தரலாம் ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன் அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ண போதுன்னா வந்து தே வில் நாட் டூ எனி திங் இன் ஹரி எதையுமே வந்துட்டு வேகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஸ்டி டெசிஷன்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க கரெக்டான டைமில் ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து இது அவங்களுக்கு ப்ராக்டிஸில் வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஸோ டீச் தெம் டு வெயிட் திஸ் இஸ் நம்பர் 1 இல்லைன்னா டீச் தெம் த கான்சிக்வன்சஸ் அதாவது ஒரு விஷயத்தோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்குறது ஸோ இதை வந்து நம்ம அவங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி மூலமாக சொல்லிக் கொடுத்தோம்னா அவங்க வந்து பெருசாகும் போது அவங்க எந்த விஷயம் செய்கிறதுக்கும் முன்னாடி யோசித்து செய்வாங்க ஸோ இதை வந்து எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் சின்ன சின்ன டாஸ்க் மூலயமா அப்படின்னா லைக் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணும்போது அதை கரெக்டாக ஆஃப் பண்ணலனா வாட்டர் ஸ்பில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இல்லை ஸ்பில்லான வாட்டரை க்ளீன் பண்ணலனா வந்துட்டு நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் ஆர் நீங்கள் ஏதாவது சின்ன ஆக்டிவிட்டீஸ் லைக் ட்ராயிங் பண்ணும்போது இல்லை ஏதாவது விளையாடும் போது இல்லை இந்த கப்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணி நம்ம விளையாடுவோம் டம்ளர்ஸ்லாம் யூஸ் பண்ணி டவர் மாதிரி பில்ட் பண்ணுவோம் ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணல அப்படின்னா அது வந்து விழுந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லை லைக் குளிக்கும் போது வந்து டப் ஃபில் ஆகும் போதுட்டு வாட்டர் வந்து ஓவர் ஃப்ளோ ஆனால் வாட்டர் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ இந்த விஷயத்தை நீ கரெக்டாக செய்யலைனா இப்படி ஆகிடும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த கான்சிக்வன்சஸை சொல்லி கொடுத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துலையும் அவங்க பெருசாகும் போது எந்த ஒரு டெசிஷன் எடுக்கும் போது எந்த ஒரு ஆக்டிவிட்டி செய்யும் போதும் ஃப்யூச்சரில் வந்துட்டு இது கரெக்டாக வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு செய்வாங்க ஸோ செகண்ட் திங் டீச் தம் த கான்சிக்வன்சஸ் 3வது விஷயம் என்னென்னா டீச் தெம் டு ப்ரியோரிட்டைஸ் ஸோ இப்போ வந்து நம்ம டீச் தெம் டு வெயிட் அண்ட் டீச் தெம் த கான்சிக்வன்சஸ் இந்த ரெண்டு விஷயம் மூலயமா ஒரு விஷயத்தை எப்போ செய்யணும் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க தெரிஞ்சுப்பாங்க இந்த டீச் தெம் டு ப்ரியோரிட்டைஸ் அப்படிங்கிற விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஒரே டைமில் வந்துட்டு நிறையா விஷயங்கள் செய்யும் போது எதை வந்து ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டீச் தெம் டு ப்ரியோரிட்டைஸ் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு விஷயம் ஒரு விளையாட்டு எடுத்துக்கோங்க ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துக்கோங்க நான் ஆக்டிவிட்டின்னு சொல்லும்போது நீங்கள் பெருசாக வந்துட்டு திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம எதோ பண்ண போகிறோம் அப்படின்லாம் இல்லை சின்ன ஒரு விளையாட்டை தான் நான் வந்து ஆக்டிவிட்டின்னு சொல்கிறேன் ஸோ ஒரு விளையாட்டு வந்து யோசிச்சுக்கோங்க நீங்கள் விளையாடும் போது அதுக்கு என்னென்ன தேவை இது எதெல்லாம் வச்சு விளையாட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் கிட்கிட்டே உங்கள் பையன் பொண்ணுக்கிட்டே வந்து கேளுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு கார் வச்சு விளையாட போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் கார் வேணும் ஃபஸ்ட்டு அண்ட் அந்த இடம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் ரெண்டு பேரும் உட்காந்து விளையாடுற அளவுக்கு க்ளீன் பண்ணணும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விளையாடணும்னா நமக்கு இந்த ரெண்டு விஷயமும் உனக்கு காரை முதல்ல நீ உன்னோட இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் உட்கார அளவுக்கு இடத்த ரெடி பண்ணி வைக்கணும் அப்போ தான் நம்ம விளையாட முடியும் அப்படின்னு இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லை இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா
பண்ணலாம்னா இன்னொரு ஆக்டிவிட்டி நம்ம புதுசாக இன்னொரு விளையாட்டு விளையாடணும்னா இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து போய் முதல்ல உன்னோட பிளேஸில் வந்து வெயி, அப்போ தான் நம்ம இன்னொன்று வந்து விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு என்ன பண்ண முடியல, இருக்கிறதுல எதை முதல்ல பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க கற்றுப்பாங்க. ஸோ டீச் தெம் டு ப்ரியாரிட்டைஸ், மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னென்னா டீச் தெம் இஸ் ஸ்கெடியூல். லைக் நமக்கு பல விஷயங்களில் வந்து எது முதல்ல பண்ணணும் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் நமக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்கெடியூல்னு ஒன்று இருக்கும். லைக் இந்த டைமுக்கு வந்து கரெக்டாக சாப்பிட்றணும், குளிச்சுட்டு தான் இதை பண்ணணும், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ஸ்கெடியூலாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லைக் உங்களுக்கு கிளாக்கில் வந்துட்டு ரெண்டு நீடில்ஸும் 12 இருக்கும்போது கரெக்டாக நீ வந்து லன்ச் சாப்பிட வரணும், மார்னிங் வந்து கரெக்டாக 8:00 வந்துட்டு நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரணும், அந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது இப்போ சிம்பிளாக தெரிஞ்சாலும் ஃப்யூச்சரில் வந்துட்டு அவங்க கரெக்டாக அவங்களோட சைக்கிள் ஹோல் டே சைக்கிளை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கெடியூல் மெயின்டைன் பண்ணுறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ஃபோர்த்து திங். ஃபிஃப்த்து திங் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ண சொல்லி கொடுங்க. லைக் எது எது எங்கெங்கே இருக்கணும் அதை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ண சொல்லுங்கள். இது ஆல்மோஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் மாதிரி தான் இருக்கும், எதை ஃபஸ்ட்டு செய்யணும் எதை செகண்டு செய்யணும் அப்படின்றது. அந்த செகண்டு எதை ஃபஸ்ட்டு செய்யணும் எதை செகண்டு செய்யணுங்கிறது தெரிஞ்சாலும் அந்த ஃபஸ்ட்டு விஷயத்த இங்கே தான் செய்யணுமா, லைக் இந்த டாய்ஸை கொண்டு போய் வச்சா தான் நீங்கள் விளையாட முடியும், ஆனால் இந்த டாய்ஸை நீ வந்து எங்கேயோ வைக்கக்கூடாது, அதோட இடத்துல தான் வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆர்கனைசிங். ஸோ அதை வந்து சொல்லி. அண்ட் ஃபைனல் திங், செஞ்சாலும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவங்க சரியாக செய்யலைனாலும் அவங்க கூட சேர்ந்து அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு ஓகே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை செஞ்சோம், இதுக்கு நீ தான் வந்து ஒரு பெரிய விஷயம், நீ தான் ஒரு பெரிய காரணம், உன்னோட இன்புட்ஸும் இதில் இருக்குது, ஸோ வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுக்கறதுக்கு டீச் தெம் டு வெயிட், டீச் தெம் த கான்சிக்வன்சஸ், டீச் தெம் டு ப்ரியாரிட்டைஸ், அண்ட் டீச் தெம் அ ஸ்கெடியூல், அண்ட் அப்ரிஷியேட் தெம். ஸோ இப்போ இந்த சின்ன வயசில் நம்ம சொல்லிக் கொடுக்குற இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெருசானதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங்கில் எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் நான் நெக்ஸ்ட் பேரண்டிங் சீரிஸ் எபிசோடில் சொல்ல போகிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.